ராஜாகுவோம். இந்த உலகில் மனிதநலம் வளர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நீரை வாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்கிறது திருச்சபையின் 6வது ஒழுங்குமுறை. அந்த வகையில் சூனேம் நகர பெண்மணி எலிசா இறைவாக்கினருக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தார். அதனால் குழந்தை பாக்கியம் பெற்றார். இதனால் இச்சிறுகையோரின் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என்ற இயேசுவின் இறைவார்த்தைகள் நிறைவேறுகிறது. இன்று பலர் இறைவனுக்கு மேலாக இரத்த உறவுகளை நேசிக்கின்றனர். இவர்களைத்தான் நம் இறைவன் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர்கள் அல்ல என்று கூறுகிறார். நம் சிலுவைகளை சுமந்து கொண்டு இயேசுவை பின்தொடர்வதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு என்பதை உணர்ந்து நம் வாழ்வில் செயல்பட இத்திருப்பலையில் பங்கேற்குமாறு தொன்போஸ்கோ பள்ளி குழுமம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. சகோதர சகோதரிகளை, திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அந்த நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியிடம் என்றும் உண்மையுடன் இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, உயிரின் ஊற்றும் தூய்மைக்கு தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து முடிவற்ற வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். உமது புனித நாளாகி இன்று நாங்கள் இத்தண்ணீரினால் உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். எனவே ஆண்டவரே, உம்மை மன்றாடுகிறோம், இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளும். உயிரளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்து
இத்தண்ணீரினால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தீங்கனைத்திலும் இருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய உள்ளத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசைய வழியாக கற்பித்தின்றேன். இந்த உப்பை பரிவன்புடன் ஆசிர்வதித்தரல்ல உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் துயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வீர செய்வீராக. மேலும் உம்முடைய தூயாவை எழுந்தருளி எங்களை இடையறாத காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன், நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவர் அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். Thank you.
தந்தையே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகும் அருளை எங்களுக்கு தந்து கிறிஸ்துவின் வழியில் நடக்க எங்களை அழைத்துள்ளே. பொய்மை என்னும் இருளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேருளியில் நிலைத்து நின்றிடம் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 8-11 முடிய, 14-16 முடிய. ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு சென்றார். அங்கே இருந்த பணக்கார பெண் ஒருவர் அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே சென்ற போதெல்லாம் அங்கே உணவருந்தி விட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். ஒருநாள் எலிசா அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வு எடுத்து கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறையேதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வர சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறைதோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானைப்போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூர்வார்கள்.
உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி, ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 37 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் எனது கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர்
என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஒரு ரிக்ஷா தொழிலாளி கூலிக்கு வேலை செய்கின்ற அந்த ரிக்ஷா தொழிலாளி தான் எப்பேற்பட்டாவது தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் மிகுந்த போராடி கொண்டிருக்கிறார். துன்பத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கின்றார். மிக கடினப்பட்டு உழைக்கின்றார், எப்படியாவது என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆனால் அவருடைய குடும்பமோ மிக பெரிய குடும்பம். எனவே அவர் அந்த ரிக்ஷா தொழில் அதையும் செய்து கொண்டு மூட்டை தூக்குவது மற்றும் தனக்கு என்னென்ன வேலையெல்லாம் கிடைக்கின்றதோ அதையெல்லாம் செய்து அவர் எப்படியாவது தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், இரண்டு வேளை உணவாவது என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்று அவர் மிகுந்த போராடி பார்க்கின்றார். ஆனால் அவரால் முடியவில்லை. எனவே அவர் இவ்வாறு ஒரு முடிவெடுக்கின்றார். அப்படியே ரோட்டின் மூலமாக அவர் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அங்கே ஒரு பலகையிலே பார்க்கின்றார், இங்கே நீங்கள் இரத்தத்தை கொடுக்கலாம், இரத்தத்தை கொடுத்தால் அதற்குரிய பணம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அதை பார்க்கின்றார். எனவே அவர் சற்று நேரம் அங்கே நின்றுவிட்டு யோசித்துவிட்டு அந்த இடத்திற்கு சென்று தன்னுடைய இரத்தத்தை கொடுக்கின்றார். அதன் மூலமாக வருகின்ற பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக செல்கின்றார். இவ்வாறு அவர் தொடர்ந்து இரத்தத்தை கொடுக்கின்ற பொழுது அவர் நோய்வாய்ப்பட்டு இறக்கின்ற தருவாயிலே அங்கே இருக்கின்ற ஒரு சில பெரியவர்களை அழைத்து, ஐயா இங்கே வாருங்கள், நான் இறந்தவுடனே என்னை நீங்கள் புதைக்காதீர்கள், தயவுசெய்து எரித்து விடுங்கள். அப்பொழுது அங்கே எலும்புகளை வாங்குகின்றவர்கள் இருப்பார்கள், அவர்களிடம் கொடுத்துவிட்டு அந்த பணத்தை தயவுசெய்து என்னுடைய குடும்பத்திற்கு கொடுங்கள் ஐயா என்று சொல்லிவிட்டு அவர் இறந்து போகின்றார். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாயம் திருச்சபை ஆண்டின் பொதுக்காலம் 13 ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தியாகம், தன்னை எவன் ஒருவன் தியாகம் செய்து அதற்காக உயிரை கையளிக்கின்றானோ அவனே உண்மையான தியாகி. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கடவுள் கிறிஸ்து என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவர்தான் இயேசு கிறிஸ்து. தன்னுடைய இறுதி இரத்தம் சொட்ட சொட்ட அங்கே கல்வாரி மலையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு, சாட்டையால் அடிக்கப்பட்டு, மற்றவர்களால் உதறி தள்ளப்பட்டு, புறந்தள்ளப்பட்டு, காரி உமிழப்பட்டு, தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரை மற்றவர்களுக்காக, பிறருக்காக நாம் மீட்பு பெற வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் மீட்பு பெற வேண்டும், நாம் அமைதியிலே வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை ஈந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவற்றை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது 1 கொரிந்தியர் 11:24 நாம் பார்க்கின்றோம், இது என் உடல், உங்களுக்காக இருக்கின்ற என் உடல், தயவு செய்து இதை எடுத்து அனைவரும் உண்ணுங்கள் என்று கொள்கின்றார். அதே போன்று 14:22 நாம் பார்க்கின்றோம், இது என் உடல், தயவு செய்து அனைவரும் மனமாற எடுத்து கொள்ளுங்கள், யாரும் பார்க்க வேண்டாம், எந்த ஒரு பொறாமையோ
எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோ எந்த ஒரு அந்த ஈகோ எந்த ஒரு இதுவும் பார்க்க வேண்டாம். இது நான் உங்களுக்காக உங்களுடைய மீட்புக்காக கொடுக்கின்ற என் உடல், இதுதான் என்னுடைய தியாகத்தின் சின்னம், தயவு செய்து அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று கூறுகின்றார். யோவான் அதிகாரம் 6:53 நாம் பார்க்கின்றோம், நீங்கள் என் உடலை உண்டு என் இரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களுக்குள் உயிர் இருக்காது. இதுவே என் சதையே உண்மையான உணவு, என்னுடைய இரத்தமே உண்மையான பானம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்று இறை வாக்கியங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே தெல்ல தெளிவாக ஒரு மைய கருத்து புரிகின்றது. அதுதான் தியாக வாழ்வு. நாம் எப்பொழுது நம்மையே கடைசி வரை தியாகம் செய்து வாழ்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக நாம் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. சரி, நாம் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஆனாத, இன்னும் சார் நீங்களே பேசிக்கிட்டீங்களே, கேள்வி கேட்க மாட்டீங்களே, யாரெல்லாம் ஆனாத, யாருமே ஆனாத இல்லைன்னு ஐயா சொல்கிறாரு. அப்புறம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். யாரெல்லாம் ஆனாத, நான்லாம் ஆனாதப்பா, வேற யாராவது இல்லை, யாருமே சொல்ல மாட்டுறாங்களே. சரி, எல்லோரும் வெரி குட், நல்லா கை தட்டுங்க. இந்த ஒரு வார்த்தை தான் நான் எதிர்பார்த்தேன். எப்பொழுதுமே நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்ற பொழுது, எனக்கு அப்பா இருக்காங்களோ அம்மா இருக்காங்களோ அல்லது மகனோ மகளோ, எனக்கு எந்த ஒரு உறவுகள் இருந்தாலும் நான் கடவுளோடு இணைந்திருக்கவில்லை என்றால் அந்த உறவுகள் எல்லாம் பொய்யான உறவுகள், உண்மையான உறவுகள் அல்ல, நிலையான உறவுகள் அல்ல. இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், உளவியல் அறிஞர் கால் இங் அப்படிங்கிற என்ன சொல்கிறார்னா, நாம் அனாதைகள் இல்லை, ஆனால் அனாதைக்குரிய உணர்வுகளை நாம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னா, ஃபாதர் அனாதைக்குள்ள உணர்வு என்று நான் பார்க்கின்ற பொழுது, ஒரு குழந்தையானது 10 மாதம் தாயின் வயிற்றுக்குள்ளாரே இருக்கின்றது, அப்பொழுது அந்த தொப்புள் கொடி உறவு என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். தாயானவள் எதையெல்லாம் சாப்பிடுகின்றாலோ அந்த குழந்தையும் சாப்பிடுகின்றது, தாயானவள் எதை எதையெல்லாம் பேசுகின்றாங்களோ அல்லது எதையெல்லாம் கேட்கிறார்களோ அதையெல்லாம் அந்த குழந்தையும் உள்வாங்குகின்றது, சுவாசிக்கின்றது. அப்பொழுது அந்த தாயிடம் ஒரு இணைப்பு பெற்றிருக்கின்றது, மனமகிழ்வோடு இருக்கின்றது, சந்தோஷத்தோடு இருக்கின்றது. அப்பொழுது அந்த அனாதைக்குடைய உணர்வு கிடையாது. அதுதான் அந்த குழந்தை 10 மாதத்திற்கு பின்பு தாயினுடைய வயிற்றிலிருந்து வெளியிலே வருகின்ற பொழுது வந்தவனே என்ன செய்யும், கத்துமா சிரிக்குமா, அழும். அழுவது எதுக்காக என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உளவியலார் ஒரு பயம், அப்பொழுது நான் என்னுடைய தாயினுடன் இருந்தேன், தாயினுடைய இணைப்பை பெற்றுக்கொண்டேன், அந்த அனாதையினுடைய உணர்வு என்னிடம் இல்லை, நான் இந்த உலகத்திலே வரப்போகின்றேன், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்கின்ற ஒரு முதல் பயத்தினுடைய அடையாளம், அந்த இயலாமையினுடைய அடையாளம் தான் குழந்தை. அதனுடைய குழந்தையால் பேச முடியாது அந்த நேரத்தில், அதனால தான் அது கத்தி தன்னுடைய இயலாமையையும் அனாதை உணர்வையும் அந்த இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதை அந்த உளவியல் அறிஞரார் சொல்கின்றார். இந்த அனாதை உணர்வு என்பது மிக மிக முக்கியம். நாம் எல்லோரும் மனிதர்களாக பிறந்த நாம் அனைவரும் நம்மளே இருக்க வேண்டும் என்று இந்த உளவியலார் சொல்கின்றார். ஏனென்றால் அந்த அனாதை உணர்வு இருக்கின்ற பொழுதுதான் நம்மால் கடவுளை அன்பு செய்ய முடியும். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கடவுளோடு இணைந்திருக்கும் பொழுதுதான், யாரோடு இணைந்திருக்க பொழுதுதான் நான் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். சார், அந்த குழந்தை 5 வயசு வரைக்கும் அப்பா அம்மா பெற்றோர்கள் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உறவுகள் இருக்கும். அப்போ ஆசிரியர்கள், நம்ம தொன்போஸ்கோ ஆசிரியர்கள் சிறப்பிக்கிறாங்க, ஆசிரியர்கள் அதாவது பிரைமரி செக்ஷன் மேலே உள்ளார வராங்க, உள்ளார வந்த உடனே அப்பொழுது அந்த குழந்தைகள் ஆசிரியர்களுடைய உடனிருப்பை பெறுகின்ற பொழுது அந்த குழந்தை நல்லபடியாக வளர்கின்றது. வளர்ந்து படித்தல், மேற்படிப்பு மற்றும் வேலைக்கு செல்கின்ற பொழுது அங்கே ஒரு வகையான பயம், இயலாமை, நாம் என்னால் தனியாக இருந்து ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாம் இருந்தாலும் சரி, நல்ல வேலைக்கு சென்றாலும் சரி, நிறைய பணம் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், அந்த அனாதை உணர்வு நம் உள்ளுக்குள்ளாரே இருந்து அதை நம்மை உற்புறுத்தி கொண்டு வற்புறுத்தி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் கடைசியில் நாம் இந்த மாதிரி முடியாத நிலைமை என்று வருகின்ற பொழுது அப்பொழுது
அந்த பெரியவரான அந்த குழந்தை அந்த அனாதை உணர்வுக்காக இயங்குகின்றது. அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இறைவேசில் அன்பார்ந்தவர்களை, நாம் அனைவரும் அனாதை உணர்வை கண்டிப்பாக கொண்டிருக்கும் பொழுதுதான் கடவுளை நம்மால் முழுமையாக அன்பு செய்ய முடியும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, முதல் வாசகத்திலே எலிசா இறைவாக்கினரை அங்கே சூனா நாட்டு பெண் அங்கே பார்த்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விருந்தோம்பலையும் நாம் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுளோடு அந்த பெண் இணைந்திருப்பதன் மூலமாக அவற்றை அந்த எலிசா இறைவாக்கினரை வரவழைத்து தன்னால் இயன்ற அளவு முடிந்த அளவு அவருக்கு உபசரித்து அவரை பாதுகாக்கின்ற பொழுது அதற்குரிய ஆசீர்வாதத்தை அந்த சூனா நாட்டு பெண்ணானவள் பெறுகின்றாள். இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணானது ஒரு பணக்காரி, அதாவது பணக்கார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கின்றார். ஏனென்றால் அந்த முதல் வாசகத்திலே நாம் படிக்கின்ற மிக அழகாக கேட்டோம், அந்த எலிசா இறைவாக்கினருக்கு தன்னுடைய மேல் மாடியிலே ஒரு அறையை கட்ட வேண்டும். அந்த இறைவாக்கினர் உண்மையிலேயே கடவுளுடைய தூதர் என்று நான் நினைக்கின்றேன். அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்று அந்த பெண்ணானவள் சொல்கின்றார். அப்பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்று நான் பார்க்கின்ற பொழுது, எவ்வாறு பணக்காரி என்று நான் பார்க்கின்ற பொழுது, அக்காலத்திலே யார் ஒருவர் நிலத்திற்கும் மேலாக தங்களுடைய வீட்டை எப்பொழுதுமே அந்த அஸ்திவாரம் எங்கே இருக்கும், நிலத்தில் தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஃப்ளோரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மேலே இருக்குது. எதுவே அஸ்திவாரம் கீழே இருந்தாலும் ஒரு மாடியானது இன்னொரு மாடிக்கு மேலே இருக்கின்றது. எனவே நாம் இயற்கைக்கு எதிரான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, இயற்கைக்கு எதிரான ஒரு செயலை செய்கின்ற பொழுது அது அவர்கள் பணக்காரர்கள் என்று யூதர்களுடைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட பெண்ணானவள் அந்த எலிசா இறைவாக்கினரை அழைத்து அவர்களுக்கு தேவையான உதவியை செய்கின்ற பொழுது அங்கே அவர்கள் குணமடைவதையும் ஆண்டவரின் மூலமாக பெரிய ஒரு பொக்கிஷத்தை, பாக்கியத்தை, குழந்தை பாக்கியத்தை பெறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களை, இப்பொழுது நாம் யாரோடு இணைந்திருக்கின்றோம்? அனாதை உணர்வோடு நாம் இப்பொழுது யாரோடு இணைந்திருக்கின்றோம்? அவரோடு இணைந்திருக்கின்றோமா அல்லது நாம் யாரோடு இணைந்திருக்கின்றோம் என்று நாம் நம்மையே சற்று புடமிட்டு பார்ப்போம். இக்காலத்திலே நாம் யாரோடு இணைந்திருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, டிவி, செல்ஃபோன், இன்டர்நெட். போன வாரம் கூட ஃபாதர் மரி அந்தோனி ஃபாதர் மிக அழகாக செல்ஃபோனினால் நமக்கு ஏற்படுகின்ற தொல்லைகள், சீரியல்ஸ் பற்றி நிறையா பேசுகின்றிருந்தார். இப்பொழுது நாம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே உள்ள ஒரு பெரிய பாலம் இருக்கின்றது. அந்த பாலத்தை உடைப்பது இங்கே இருக்கின்ற டிவி, செல்ஃபோன், இன்டர்நெட். அதையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லவில்லை, ஆனால் அவற்றை நாம் எதற்காக உபயோகப்படுத்துகின்றோம், எந்த காரணத்திற்காக உபயோகப்படுத்துகின்றோம் என்று நாம் அவற்றை தெரிந்து புரிந்து செயலறிந்து நாம் அவற்றை செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு கடவுளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உடனிருப்பை அவை காண்பிக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் உண்மையான சீடர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய தாய் தந்தையை விட கடவுளை மிகுதியாக அன்பு செய்பவர்களும், தன்னுடைய மகன் மகளை விட கடவுளை மிகுதியாக அன்பு செய்பவர்களும், தன் சிலுவையை சுமந்து கொண்டு பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எவன் ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு எதை பற்றியும் நினைக்காமல் ஆண்டவர் எனக்கு பெரும் உதவியாக இருப்பார் என்று நாம் செல்கின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுப்பார் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நல்ல மனிதர்களாக ஆண்டவருடைய உடனிருப்பை நினைத்து அவரோடு இணைந்திருக்க தொடர்ந்து தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நிற்போம். Bye.
சகோதர சகோதரிகளை, நமது மீட்பின் மறை நிகழ்ச்சிகளை நினைவு கூற நாம் அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வழிக்கும் இவ்வூற்றிலிருந்து உலகமெல்லாம் ஆசி பெற வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை மன்றாடுவோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபைக்காக மன்றாடுவோம். நமது பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள், திருவரத்தாருக்காக மன்றாடுகிறோம். திருச்சபையில் உள்ள எல்லா போராட்டங்களையும் இவர்கள் தூய ஆவியாரின் துணை கொண்டு வெற்றி பெற்றிடவும், இத்திருச்சபை வளர்ச்சிக்காகவும், இறை மக்கள் நிறைவாழ்வு கண்டிட அவர்களை இறை வழியில் நடத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் பணியோ மிகுதி, ஆனால் வேலையாட்களோ குறைவு என்றுரைத்த இறைவா, உம் பணிக்காக நீர் தேர்ந்தெடுத்த எங்கள் அன்பு தந்தை அருட்பணி பீட்டர் ஜெரால்ட் அவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் ஆன்ம உடல் சுகத்துடன் சமாதான மனதுடன் வாழவும், அவர் பங்கிற்காகவும் பள்ளிக்காகவும் திட்டமிடும் அனைத்து பணிகளையும் எவ்வித தடையும் இன்றி செவனே செய்து முடிக்க உம் பரிசுத்த ஆவியின் துணை அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் நிறைவா, எம் பங்கு மக்களை உம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எமது பங்கு மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அன்பும் சமாதானமும் நிலவவும், எம் பங்கின் வளர்ச்சி பணிகளில் ஒவ்வொருவரும் தானே முன்வந்து பணியாற்றவும் வேண்டிய மனதை தரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் தொன்போஸ்கோ பள்ளியையும் இங்கு பணிபுரியும் ஆசிரிய பெருமக்களையும் உம் பதம் சமர்ப்பிக்கின்றோம். எதிர்கால சமுதாயமாகிய மாணவ செல்வங்களை சிறந்த ஆக்க சக்தியாக உருவாக்க வேண்டிய பொறுப்பை உணர்ந்து தங்கள் கரங்களில் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை சிறப்பாக வழி நடத்த வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டுவோம். இவர்கள் தம் வாழ்வில் மறுமலர்ச்சி காணவும் இறை அன்பில் வாழவும் வேண்டிய அருளாசியை இரக்கத்தின் ஆண்டவரிடம் வேண்டுகிறோம். மேலும் நம்மிடையே வாழும் கைவிடப்பட்ட முதியோர், நோயினால் அவதிப்படுவோர் மற்றும் அனாதை பிள்ளைகளுக்கு வேண்டிய பரிவும் நல்ல சுகமும் ஆறுதலும் கிடைத்திட வேண்டுமென்று அற்புதர் இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம். மௌனமாக மன்றாட்டுகளை எடுத்து வைப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, திருவருட்சாதன கொண்டாட்டங்களின் வழியால் உமது மீட்பின் வல்லமை எங்களில் தொடர்ந்து செயலாற்ற செய்கின்றே. எங்களுடைய இந்த அர்ப்பண செயல் உமக்கேற்ற ஊழியமாக எங்கள் உள்ளார்ந்த பலியின் வெளியடையாளமாய் திகழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனித இயல்பியை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வழி கேடுற்றோமோ அவ்வழியை இடேற்றம் பெறவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏற்பாடு செய்கின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற உமது மாட்சிமை
மனிதர் முன்மான் புருவதை உணர்கின்றோம். உம்மகத்துவத்தில் முன் மகிழ்ந்து நிற்கும் வானக தூதரன் கிறிஸ்து வழியாகவே பணிந்து உம்மை வணங்குகின்றது. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவே பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். Yeah.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அன்டோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழு நம்பிக்கையில் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒலிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் முகந்தவராக இருந்தவர்களாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாகியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியையே உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவர் மற்றொரை பார்த்து பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரை. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வு கழித்து செல்வதாக. கிறிஸ்துவை நோக்கி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருப்பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை பழைய பாவ நிலையிலிருந்து விடுவித்து முடிவற்ற வாழ்வின் கதவுகளை திறந்து விட்டீரே. நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளினால் புதுப்பிக்கப்பெற்று உயிர்ப்பின் பேரொளியை பெறச் செய்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நித்திய பேரின்பத்திற்கு வழி நடத்தியறலும். நாங்கள் மண்ணுலக நாட்டங்களை களைந்துவிட்டு விண்ணுலக மகிமையை கொடையாக பெற்றுக்கொள்வோமாக. இவற்றையெல்லாம் உமது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களுக்கு தந்தரலும்.
ஆமன். அன்பிய செய்திகள். புனித பனிமயமாதா அன்பியம் வருகின்ற 5, 7, 17 புதன்கிழமை அன்று 351A ராமலிங்கம் காலனியில் நடைபெறும். அனைவரும் அன்பிய கூட்டத்தில் கலந்து கொள்ள பணிக்கப்படுகின்றார்கள். இந்த நாளிலே நமது உதவி பங்குத்தினுடைய பெற்றோர் நம்மோடு இருப்பது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. திருவாளர் லூர்து சுவாமி, திருமதி பேரநாயகி அம்மாள் உள்ள இருவரையும் உங்கள் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறேன். உண்மையாகவே ஒரு இளமையான பாசமான ஒரு குடும்பத்தை சார்ந்த இந்த பெற்றோர் அருமையான ஒரு மகனை நம்ம திருச்சபை கொடுத்திருப்பது மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இந்த நாளில் உங்கள் அனைவரின் சார்பாக இந்த பெற்றோரை வாழ்த்துவதற்கு ஆசைப்படுகின்றேன். எனவே தந்தை லூர்து சுவாமி, தாய் பெரியநாயகி அம்மாள் இருவரையும் பீடத்திற்கு முன்பாக ஒருமுறை அழைக்கின்றேன். நமது பங்கின் சார்பாக திருவாளர் அல்மேடா அவர்கள் தந்தை லூர்து சுவாமி அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து மகிழ்விக்கிறார். அம்மாவுக்கு திருமதி சாந்தி தாமஸ் அவர்கள் பொன்னாடை போட்டு மகிழ்விக்கின்றார்கள். தெரிஞ்சிருங்க. நமது பங்கின் சார்பாக தந்தைக்கு திருவாளர் மார்ட்டின் அவர்கள் பொன்னாடை கிஃப்ட் கொடுக்குறாங்க. அம்மாவுக்கு சூசன் கிஃப்ட் கொடுத்து மகிழ்விக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். நமது தந்தை பெர்னார்ட் அவர்கள் தனது பெற்றோருக்கு மாதாவுடைய சிறு சுரூபத்தை கொடுத்து தனது நன்றியை தெரிவிக்கிறார். ரொம்ப சந்தோஷம். தருமையான வேளையிலே நாம் கண்களை மூடி ஆண்டவர் இயேசு நமக்கு தந்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே முதல் வாசகத்திலே யாவை கடவுள் செய்கின்ற மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை கருணையோடும் பாசத்தோடும் கண்காணிக்கின்றவர்களுக்கு எத்தகைய ஆசீர்வாதம் என்பதை முதல் வாசகம் விளக்கி சொன்னது. இரண்டாம் வாசகத்திலே திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவில் அவரோடு இணைந்திருப்போம் என்று சொல்லி நம்முடைய கத்தோலிக்க வாழ்வினுடைய மகத்துவத்தை விளக்கச் சொல்ல நாம் கேள்விப்பட்டோம். பரிமாற நாளிலே ஆண்டவர் இயேசுனுடைய ஆசிரையும் அருளையும் நிறைவாய் பெற்றுக் கொள்வதற்கு நாம் நிறைய ஆசிரோடு ஜெபிக்க வேண்டும். நம்மை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்லி நமது உள்ளத்திலே தனது திரு உடலாக தன்னை கையளித்து நம்மிடையே வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். அவருடைய சிலுவையை ஏற்றுச் செல்வதற்கு பல்வேறு தடைகள் மத்தியிலே நாம் தயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய மகிமையின் ராஜ்யத்திலே பங்கேற்பதற்கு எத்தனையோ தடங்கல்கள் வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே நீ கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை தேற்றுகிறார். இம்மட்டும் கைவிடாத தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் என்ற சந்தோஷத்தோடு இந்த வேளையிலே இந்த 5 தடைகளை பற்றி ஒரு நிமிடம் நாம் யோசிப்போம். அட்டாச்மெண்ட் டு பீப்புள், உறவுகளில் தடையாக இருக்கின்றன. நாம் மக்களை பார்த்து மயங்கி போகிறோம். இந்த உறவுகள் நிச்சயம் என்றாலும் ஆண்டவோடு நாம் கொள்கின்ற உறவுதான் நிச்சயம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த தடையை தாண்டி வருவதற்கான ஆசிரியை கேட்போம். அட்டாச்மெண்ட் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துக்கள் சுகங்கள் வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம்.
அதற்கன்று நேரத்தை கழித்து மகேசனை மறந்து விடுகிறோம். இவற்றையெல்லாம் தாண்டி ஆண்டவரே, நீர்தான் எனக்கு சரணாகுது என்கின்ற ஆசிரை கேட்போம். அடுத்ததாக அட்டாச்மெண்ட் டு பாப்புலாரிட்டி, பெருமை, தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற ஒரு மமதை, ஈகோ, ஆணவம், இவற்றிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவருக்குள் தாட்சியோடு எளிமையோடு ஆசீர்வாதமாக இருக்கின்ற நிறைவை கேட்போம். அடுத்ததாக அட்டாச்மெண்ட் டு பொசிஷன், பதவி, பட்டம், இவற்றுக்கு நாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். திருநிலை விடுதலை பெற்ற ஆண்டவரே, நீர் தருகின்ற மகிமையின் ராஜ்யம்தான் உண்மையானது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள என்னை ஆசீர்வதின்னு சொல்லி நான் ஒப்புக்கொடும். ஐந்தாவதாக அட்டாச்மெண்ட் டு பவர், அதிகாரம், பலம், இவற்றை விட்டு ஆண்டவரே, நீரொழுதான் எனக்கு அரசர், அம்மா மரியே நீரொழுதான் எனக்கு தாய் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உமை பற்றியே நான் புகழ்பாட, உமை பற்றியே நான் பேசிக்கொண்டு இருக்க, உமை பற்றி நான் பிறருக்கு எடுத்துச் சொல்ல, நீர் செய்து வருகின்ற அளப்பரிய காரியங்களை பிறருக்கு எடுத்துரைக்கின்ற ஆசிரை தாரும் என்று சொல்லி இந்த வேளையில் ஜெபிப்போம். அன்பான இயேசுவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்க பெறாத வல்லமுடைய பிரசன்னத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி. இந்த பொதுக்காலத்தின் 13 ஞாயிற்றுக்கிழமையில் நாங்கள் பல்வேறு தடைகளை தாண்டி நீர் கொண்டு வந்த மீட்பை நிறைவாக பெற்றுக்கொள்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க அழைத்திருக்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் கூடி ஜெபிக்கிற அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதியும், இளையோரை ஆசீர்வதியும், தாய் தந்தை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், வயோதிகர்களை ஆசீர்வதியும், குறிப்பாக இந்த நாளிலே திருப்பிலே சிறப்பித்திருக்கின்ற துன்போஸ்கோ பள்ளி ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதியும். தெய்வீக வல்லமையில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றும் ஆசீர்வதியும், குறிப்பாக எங்கள் உதவி பங்கு தந்தையினுடைய பெற்றோர் லூர்து சுவாமி பெருநாயகம் அவர்களை ஆசீர்வதி, தெய்வீக கரத்தினால் தொடும் ஆண்டவர், நாங்கள் அனைவரும் நீர்தான் உண்மையானவர் என்பதை எடுத்துச் செல்ல, அதை அறிந்து கொள்ள, அதை புரிந்து கொள்ள, அதை பிறருக்கு எடுத்துரைக்க ஆண்டவரே எங்களுக்கு போதுமான ஆசிரி புரிந்தார்கள். தெய்வீக ராஜ்யத்திலே நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிறையன்போடு வாழ எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிடமாட்டார், இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிடமாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிடமாட்டார், இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிடமாட்டார், தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா, தாயின் வயிற்றில் தாங்கினா ஆயுள் முழுதும் தாங்குவா, தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், ஆயன் இயேசுவாடு நான் ஆதலால் பயமில்லை, ஆயன் இயேசுவாடு நான் ஆதலால் பயமில்லை, சாத்தான் பறிக்க முடியாது சபிக்கிறன் இயேசு நாமத்தில், சாத்தான் பறிக்க முடியாது சபிக்கிறன் இயேசு நாமத்தில், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம்,
இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம், வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ, தாங்குவார் தப்புவிப்பார் ஏங்குவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏங்குவார் என் தெய்வம். கடமையான வேளையிலே மீண்டுமாய் ஒரு முறை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் இயேசு நம் அனைவரையும் தொட்டிருக்கிறார், நம் உள்ளத்தில் எழுந்து வந்திருக்கிறார். கண்களை மூடி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர், நமக்காக எல்லா யுத்தங்களையும் செய்பவர் இயேசுதான். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்றவர் இயேசு ஒருவர் தான். இயேசுவை நாம் போற்றுவோம், ஆராதிப்போம். ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்கிறார், எனக்கு கலக்கம் இல்லை, கவலை இல்லை, அச்சம் இல்லை, பயம் இல்லை. எல்லா நாளும் நான் அவரை துதித்து துதித்து போற்றுவேன். காரணம், அவர் என்னை அண்டி வருகிற சத்துருக்களை எல்லாம் துரத்தி அடிக்கிறார். எவ்வளவு நல்லதான இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். நன்றி செலுத்துவோம். அன்பான இயேசுவை, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற வேளையிலே, இந்த 13வது பொதுக்காலத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலே நீர் கொடுத்திருக்கின்ற உங்கள் உடலுக்காக இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கல்வாரிப்பில் ஒப்பு கொடுத்திருக்கிற நாங்கள் இந்த நாள் மட்டுமல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து கடிகூற ஆசீர்வாதமாய் இருக்க, அச்சமின்றி கலக்கமின்றி பயமின்றி உம்மை பற்றி புகழ் பாட எங்களை தேற்றும் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அனைவருமாக எழுந்து நின்று அன்னையின் பரிந்துரை நாடுவோம். அருள் நிறைந்த மாதிரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, வயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், முதிர வயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீர், முதிர வயிற்றின் கனியாக இயேசு ஆசீர்வதி மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. நன்றி கூறி மன்றாடுவோமா? தந்தையே இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்டை திருவனுக்காக உமக்கு நன்றி கூறி உம்மை நெஞ்சார வாழ்த்துகின்றோம். இதனால் நாங்கள் புது வாழ்வு பெற்று உமது அன்பில் என்றும் நிலைத்திருந்து உலகிற் சென்று பலன் தரும்படியாகவும் அந்த பலன் நிலைத்திருக்கும்படியாகவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.